ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூவி. இன்னைக்கு தமிழ்ல புதுசாக ரிலீஸ் ஆயிருக்க மூவி தான் ராஜசிங்கம். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணி நம்புற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜசிங்கம் 2021 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் ட்ராமா மூவின்னு சொல்லுவேன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2011 தெலுங்குல ராஜண்ணான்னு சொல்லி ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மூவியில் நாகார்ஜுனா, சேகா, நாசர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் வந்து ஒரு சிங்கராக இருக்காங்க. சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்துடுறாங்க. நாசரோட வளர்ப்பில் தான் வளர்த்தப்படுறாங்க. அந்த பொண்ணு பாட்டு பாடுறதுனால என்னென்ன பிரச்சனைலாம் வருது, டெல்லிக்கே போய் நேருவை மீட் பண்ணி அவரோட பிரச்சனையை சொல்லி கிராமத்தையும் காப்பாற்றலாம் நினைக்கும் போது அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் ராஜண்ணா கதையை பற்றி நம்ம நாசர் அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு மோட்டிவேட் ஆகி என்னென்னலாம் பண்ணிச்சு, அந்த பொண்ணு வாழ்க்கையில் எப்படி முன்னேறி வந்துச்சு, சாகணுங்கிற எண்ணத்தை எப்படி தூக்கி பிடிச்சுன்னு சொல்கிற ஒரு பீரியடிக்கல் நல்ல ஹிஸ்ட்ரி ட்ராமா மூவி தான் சொல்லுவேன். மஸ்ட் வாட்சபிள்னு கூட சொல்லுவேன். இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பதிலாக என்னோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் அப்படின்னா லிப்ஸிங் கூட கேட்குற மாதிரியான டைலாக்ஸும் இந்த மூவிக்கு நீட்டாக அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே எடுத்துகிட்டு ரோல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட எல்லா கேரக்டருக்குமே ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது, அது நம்ம கூடவும் ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அது லிஃப்ட் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பராக இருக்குது. சினிமோடோகிராஃபி 1950s ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இந்த மூவியோட சாங்ஸ்லாம் ஆவரேஜாக டீசெண்டாக இருந்தாலும் இந்த மூவியோட ஹைலைட்டாக இந்த மூவியில் இருக்கக்கூடிய 5 seconds எல்லாமே அமைஞ்சிருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தாங்க நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி 3 National Filmfare அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு, அதுக்காகவே மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ராபேக்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவியோட VFX அண்ட் கிராஃபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் நீட்டாகவும் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஃபீல் அண்ட் சஜஷனாக இருக்குது. ரெண்டாவது ட்ராபக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி பார்க்கும்போது ஒரு பீரியடிக்கல் ட்ராமாங்கிறதுனால ஒரு ஸ்லோனஸ் இந்த மூவி ஃபுல்லாகவே கேரி அவுட் ஆச்சு. அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மூவிங்கிறதுனால ஸ்லோனஸ் நிறைய இடத்துல ஃபீல் ஆச்சு. பட் இப்போ இருக்க 2K kids ஜென்ரேஷன்லாம் இந்த மூவி பார்ப்பாங்களா என்னென்னு தெரியல. ஒரு நல்ல ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா மூவி தான் இந்த ராஜசிங்கம். தெலுங்குல ராஜண்ணான் ரிலீஸ் ஆயிருக்கு, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு நாம தரப்படி ரேட்டிங் 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்காம டிஸ்லைக் போட்டு ஏன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா, வெபே, சி யூ, லவ் யூ ஆல்.